மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதி செய்து தர கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான 16 வார்டில் சுமார் 300 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் குடிநீர் வசதி மற்றும் சாக்கடை வடிகால் வசதி உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகள் நீண்ட நாட்களாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மாநகராட்சியில் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதன் பெயரில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சாலை மறியல் காரணமாக சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. 30 வருஷமா இருக்கிறோம், எந்த அடிப்படை வசதி இல்ல, எந்த அதிகாரி வந்து பாக்கறதில்லைங்க. தண்ணி வரி கட்டினா பைப் மட்டும் கட் பண்றேன்னு வராங்க. ரோடு வசதி இல்ல, டிச்சு வசதி இல்ல, போய் கேட்டோம்னா இதான் வரேன் பின்னாடி வரேன்னு சொல்றாங்க சார். யாரும் வந்து பாக்கறதில்ல. அதனால எங்களுக்கு நாங்க முடிச்சு பாக்க மனு கொடுத்து பார்த்தாச்சு. அதனால எங்க அவங்களும் வந்து பாக்கல. அதனால இப்ப வந்து நாங்க போராடமெல்லாம் வந்திருக்கிறோம். எங்களுக்கு வந்து வகையில் பண்றோம். எங்களுக்கு அடிப்படை வசதி கொடுத்து நான் எங்களுக்கு எதுவும் எடுக்கல. எங்களுக்கு வந்து எனக்கு தனியா கேட்கலைங்க. நான் எங்க ஒருவருக்காக அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்தா போதும். அவ்வளவுதான், அதை கேட்க தான் நாங்க வந்திருக்கோம். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com